ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்யூர் கோகோனட் ஆயில் சோப் வந்து செய்ய போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஃப்ளேவர், இப்போ நம்ம நேச்சுரலாக இருக்கிற ஆலோவேராவை எடுத்து அது ஃப்ளேவராக ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ரோஸ் ஃப்ளேவரில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளேவருக்காக. இது வந்து லை அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த காஸ்டிக் சோடாவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லையாக மாறிடும். தண்ணி விட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் லையாக ஆகிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். நம்ம 6லேருந்து 24 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா இந்த மாதிரி தண்ணி ஆகிடும், அதனுடைய அந்த சூடான தன்மை வந்து மாறிடும், பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேராவை வந்து க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை நம்ம நல்லா கூழ் மாதிரி பசைஞ்சிட்டு, அந்த கூழ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தென் லை, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கெட்டியான நிலைமைக்கு வந்த பிறகு அதை நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆலோவேராலேருந்து ஜெல் எடுக்கிறேன். இந்த மாதிரி தோலை வந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்வைப் பண்ணோம்னாவே போதும், இந்த ஜெல் வந்து வந்துடும். தனியாக ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஜெல் வலி வந்துடும். இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி பிரித்தோம்னா உள்ளே இருக்கக்கூடியது ஜெல். ஸோ இந்த ஜெல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஏதாவது இந்த பிளாக் ஹெட்ஸ் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும், ரொம்ப நல்லது. இப்போது ஆலோவேரா க்ளீன் பண்ணி அதுலேருந்து நான் இந்த ஜெல்லு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த லையோட சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸோ லையில் சேர்த்துட்டேன். ரயிலில் சேர்த்த பிறகு அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லையும் இந்த ஆலோவேராவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கலக்கும் போது மேலே படாமல் பார்த்துங்க, லை மேலே பட்டுச்சுன்னா அரிக்கும், அதனால் மேலே படாமல் பார்த்துக்குங்க. இப்போது நான் அதோட சேர்த்து இப்போது அதோட கூட தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெயை நல்லா இது மாதிரி லையில் படுற மாதிரி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஊற்றினோடனே அதனுடைய கலர் பாருங்கள், ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதோட சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பர்ஃப்யூம் வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நான் ரோஸ் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆலோவேரா வித் ரோஸ் ஃப்ளேவர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கூழ் மாதிரி வந்து கொஞ்சம் டைட்டாகணும், தண்ணி மாதிரி இருக்குது. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணால் கூழ் மாதிரி ஆகிடும். அது கூழ் மாதிரி ஆன உடனே நம்ம எடுத்து மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போது இது வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டில் ஊற்றிக்கலாம். ஆனால் மோல்டு எங்கிட்ட இல்லாததுனால உங்களுக்கு இந்த டம்ளரில் நான் மோல்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த சைஸில் நான் தேவை அதில் இப்போ ஒரு கால்வாசி அளவுக்கு வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். ஸோ இது அப்படியே ஊற்றி விட்டோம்னா 24 மணி நேரத்தில் கட்டிடும், சோப் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டம்ளர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆற விடணும். இந்த 30 நாள் கழித்து அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா அரிக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த லையுடைய பவர் வந்து போகிறதுக்காக 30 நாளைக்கு இது வந்து வெயிட், அதாவது யூஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். 30 நாளைக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போது இது கொஞ்சம்
தண்ணி மாதிரி இருக்குது, இது அப்படியே 24 மணி நேரத்தில் காஞ்சிரும். இவ்வளோதான் வந்து தேங்காய் எண்ணெய் சோப் செய்கிறதுக்கான செய்முறை.